நண்பர்களுக்கு வணக்கம். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான சிறுபஞ்ச மூலம் பற்றி சில செய்திகளை உங்கள் முன் வைக்கிறேன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் காரியாசான் என்பவர். காரியாசான் என்பவர் எழுதிய நூல் சிறுபஞ்ச மூலம். இவர் வள்ளல் என்றும் மாக்காயன் என்பவருடைய மாணவர் என்றும் இந்த நூலினுடைய பாயிரத்திலே குறிப்பு காணப்படுகிறது. இந்த நூலினுடைய பாயிரத்திலே இவர் ஒரு வள்ளல் என்றும் மாக்காயன் என்பவருடைய மாணவர் என்றும் குறிப்பு காணப்படுகிறது. இந்த சிறுபஞ்ச மூலத்திலே 100 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் பல இலக்கிய வரலாற்று நூல்களிலே சில நூல்களிலே 100 என்றும் சில நூல்களிலே 102 என்றும் சில நூல்களிலே 97 என்றும் குறிப்பு காணப்படுகின்ற காரணத்தினாலே இந்த 3 எண்களிலே அந்த உங்களுடைய வினாத்தாளிலே எவை இருந்தாலும் குறிப்பிடுவது சரி என்று என்ன தோன்றுகிறது. இந்த சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் அடங்கியிருக்கிற பாடல்கள் 100 வெண்பாக்கள். ஆனால் பல இலக்கிய வரலாற்றிலே பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நூல்களிலே இதில் அடங்கியிருக்கிற பாடல்கள் 100 என்றும் சில நூல்களிலே இதில் 102 பாடல்கள் உள்ளன என்றும் மற்றும் சில நூல்களிலே 97 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் குறிப்புகள் காணப்படுகின்றன. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, நெருஞ்சி, பெருமல்லி ஆகிய 5 வேர்கள் இடித்து மருந்தாக்கி அதை நாம் உண்ணுகின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கிற நோய்கள் நீங்கி நம் உடல் நலம் பெறும். திரும்பவும் சொல்லுகிறேன். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, நெருஞ்சி, பெருமல்லி என்ற இந்த 5 வேர்களை எடுத்து நறுக்கி தூளாக்கி நாம் உண்ணுகின்ற பொழுது நம் உடலில் இருக்கிற பிணி நீங்கி நம் உடல் நலம் பெறும். அதுபோல இந்த சிறுபஞ்ச மூலம் பாடலிலே இருக்கிற 5 கருத்துக்கள் நம் உள்ளத்தில் இருக்கிற நோயை நீக்கி, உள்ளத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி நம் உள்ளத்தை நலம் பெற செய்யும் என்பது இந்த பாடல் தருகின்ற செய்தி. இந்த பாடலிலே வடமொழி கருத்துக்கள் மலிந்து காணப்படுகின்றன. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், காலுக்கு அழகு இறந்து செல்லாமை போன்ற அரிய பெரிய கருத்துக்களை இந்த பாடல் நம் முன்னே வைக்கிறது. அரிய பெரிய கருத்துக்களை இந்த பாடல் நம் முன் வைக்கிறது. நல்ல கவிஞருக்குரிய இலக்கணத்தை இந்த நூல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தமிழை நன்கு அறியாதவன் கவிதை பாடுவது நகைப்பிற்கு உரியது என்பதை செந்தமிழ் தேற்றான் கவி செயலும் நாவகமே நாடின் நகை என்று கூறுவதாலே இந்த கருத்தை நாம் உள்வாங்க முடிகிறது. எனவே சிறுபஞ்ச மூலம் இந்த நூலினுடைய ஆசிரியர் காரியாசான் இதிலே 100 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, நெருஞ்சி, பெருமல்லி என்ற 5 வேர்களால் ஆன மருந்து நம் உடல் நோயை நீக்குவது போல இந்த பாடலிலே காணப்படுகின்ற 5 கருத்துக்கள் நம் உள்ள நோயை நீக்கி மனித உள்ளத்தை நலம்படுத்தும் என்பது, வளப்படுத்தும் என்பது நம்பிக்கை. இந்த சிந்தனையோடு இந்த சிறுபஞ்ச நூல் பற்றிய செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.